நான் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஏலகிரி வரைக்கும் டிராவல் பண்ணது இங்க இருக்க பெருமாளை பாக்கிறதுக்கு தானா அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்க தோணுச்சு. மலை சரிவில் அமைஞ்சிருக்க இந்த கோயில்ல பெருமாள் ஸ்ரீ கல்யாண வெங்கட ரமண சுவாமியாகவும் மகாலட்சுமி ஏலகிரி தாயாராகவும் காட்சி தராங்க. ஆண்டாளுக்கு தனி சன்னதியும் இந்த கோயில்ல இருக்கு. பெருமாளோட புகழ் பிரபஞ்சம் முழுவதும் பரவ காரணமா இருந்த ஆழ்வார்களோட சிலைகள் இந்த கோயில்ல இருக்கிறது தனி சிறப்பு. குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்றதுக்கு ஒரு சான்றுதான் இந்த ஏலகிரி முருகன் கோயில். இந்த சுத்தி இருக்கும் மலைகளுக்கும் இல்ல உள்ள இருக்கும் முருகனுக்கும் இல்ல நம்ம மனசுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். தமிழ் கடவுளான முருகனுக்கு எங்க போனாலும் கோயில் இருக்குன்னு இங்க வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மலை மேல இருக்க முருகனையும் பிள்ளையாரையும் பார்த்துட்டு படிக்கட்டுல இறங்கி கீழே வரும்போது ஏதோ ஒன்ன தொலைச்ச மாதிரி எனக்கு தோணுச்சு. எப்படி முருகனுக்கும் மலைகளுக்கும் சம்பந்தம் இருக்கோ அதே மாதிரி பறவைகளுக்கும் மனுஷங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு இந்த பேர்ட்ஸ் பார்க்ல என்னால உணர முடிஞ்சது. பறவைகள், முயல்கள், கோழிகளோட சத்தம் இங்க வர அவங்களுக்கு புதுவிதமான சந்தோஷத்தை கொடுக்குதுன்னே சொல்லலாம். இந்த பேர்ட்ஸ் பார்க் வரவங்க சன்ஃப்ளவர் சீட்ஸை கையில் வச்சுக்கிட்டு பறவைகள் நம்ம கையில் வந்து உட்காராதான்னு இயங்கிட்டு இருக்காங்க. இந்த பேர்ட்ஸ் பார்க்குள்ள பைக் ரைடிங், பேஸ்கெட் பால்னு என்டர்டைன்மெண்ட் பிளேசஸும் இருக்குது. ஏலகிரி நேச்சர் பார்க்குள்ளே போக என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவுன்னு வெளியில் இருக்க போர்டிலேயே போட்டு வச்சுருக்காங்க. இந்த வேலைகளை பார்க்கும்போது தான் ஏன் ஏலகிரி ஏழைகளின் ஊட்டின்னு சொல்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீரின்றி அமையாது உலகுன்னு சொன்ன திருவள்ளுவருக்கு சிலையும் அதுக்கு உதாரணமாக ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சியும் இந்த நேச்சர் பார்க்கில் அமைச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் இயற்கையோடு சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு இந்த நேச்சர் பார்க் நமக்கு சொல்லித்தருது. ஹில் ஸ்டேஷனுக்கு வரும்போதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வர ஒரு விஷயம் போட்டிங். ரோ போட், பெடல் போட்னு மக்கள் அவங்க இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிங்கை தேர்வு செய்கிறாங்க. ஏரிகளும் மலைகளும் எப்படி தொடர்போடு இருக்குன்னு இங்கே இருக்க போட்டில் பயணம் செய்யும்போது நம்ம உணரலாம். ஒரு மனுஷன் இயற்கையோடு பயணம் செய்யும்போது தன்னை சுற்றி இருக்கிற எல்லா விஷயத்தையும் மறந்து போகிறான். போட்டிங்க்கு அவுட் சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க், டேஷிங் கார்னு என்டர்டைன்மெண்ட்க்கு நிறைய இருக்கு. டிராவலிங் ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை தருது. அந்த தருணம் நமக்கு மெமரிஸாக மாறுது. ஏலகிரியில் பார்த்த இடங்களும் காட்சிகளும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்னோட டிராவல் பண்ணணும்னு நினச்சி தான் இந்த மலைகளில் விளையிற பலாப்பழத்தை வாங்கினேன்.